இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சு தாமனோ போலாகும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ருசி சமையல். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறந்துடாமல் ரெட் கலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிற புத்தம் புதிய வீடியோஸ் உங்களுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நான் அமேசானில் வந்துட்டு ஒரு ரெண்டு திங்ஸ் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த திங்ஸோட அன்பாக்சிங் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதோட ரிவ்யூவும் உங்களுக்கு வந்துட்டு, இந்த சாப்பரும் இந்த வெஜிடபிள் பேக்ஸ் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த சாப்பரோட ரிவ்யூவும் உங்களுக்கு வந்துட்டு நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் போடுறேன். இப்போ நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நான் வந்து அமேசானில் வந்துட்டு ஒரு ரெண்டு திங்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதை தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். நான் இன்னும் ஓப்பன் பண்ணி கூட பார்க்கல. இது வந்து ஒரு டூ டேஸ் இருக்கும். சரி, ஓகே அப்படின்ட்டு தான் அதை ஓப்பன் பண்ணாமலே இருக்கேன். சரி, இப்போ பார்க்கலாம் என்ன திங்ஸுங்கிறத. வெயிட் பண்ணுங்க. ஸோ இதுதான் நான் பர்ச்சேஸ் பண்ணது. நல்லா இருக்குங்களா? இது வந்து ஒரு 12 பீசஸ் இருக்குது. இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட் வைக்கிற பேகு. நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து யூஸ் பண்ணலாம் இதை. ஸோ வந்துட்டு இதை யூஸ் பண்ணோம்னா, நம்ம அதாவது நார்மல் கவர்ஸில் யூஸ் பண்ணோம்னா தண்ணி நிற்கிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம இதில் வந்துட்டு செப்பரேட்டாக இப்போ கேரட், பீன்ஸு, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேக்ஸ் மாதிரி செப்பரேட்டாக நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். என்ன எதில் எந்த காய் இருக்குது, வெஜிடபிள் இருக்குது, நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். எல்லாத்துலேயும் ஒரே பேக்கில் போட்டுட்டு அது கஷ்டமாக இருக்குது. செப்பரேட்டாக ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இதில் போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 217 நான் வாங்கினேன். ஸோ இதுக்கு வந்து இது வந்துட்டு ஃப்ரீ டெலிவரி தான். நான் அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இது வந்துட்டு டோட்டலாக 12 பீசஸ் இருக்குது. நீங்கள் வந்து உங்கள் கிச்சனுக்கு இதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஆர்கனைஸ்டாக வச்சுருக்கலாம். ஸோ நான் வந்துட்டு எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற வீடியோவும் உங்களுக்கு நான் வந்து கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷனில். ஸோ அடுத்து நான் வந்து என்ன பர்ச்சேஸ் பண்ணேங்கிறத பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே ஃபஸ்ட்டு நான் இதை தான் கட் பண்ணேன். சரி, ஓகே இதை நம்ம பார்த்துடலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பேக்கை வச்சுட்டு அடுத்தது இந்த இதை கட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க. ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணது இந்த இது தான். ஹேண்டியான ஒரு சாப்பர் தான், வெஜிடபிள் சாப்பர் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இது ரொம்ப நாளாக நான் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 290. ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. இது ஒரு மினி சாப்பர் தான். பாருங்க, கலர் கூட நான் இது மாதிரியான ஒரு லைட் கிரீன் மாதிரி தான் நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இது மாதிரி தான் இதை ஒர்க் பண்ணணும். ஸோ நான் இப்போ தான் இதை நான் பார்க்குறேன். பாருங்க, இது மாதிரி மூணு இது வச்சது மாதிரி பிளேடு வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு வெஜிடபிள், அதாவது வெங்காயம் வந்து ஒன்று ரெண்டாக கட் பண்ணி தான் நம்ம போட முடியும். அப்படியே முழுசாக போட்டுற முடியாது. ஸோ இந்த சாப்பர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இதோட ரிவ்யூ வந்துட்டு நான் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நான் போடுறேன். என்ன மாதிரியான வெஜிடபிள்ஸ் வந்துட்டு இதில் கட் பண்ணலாம் அப்படிங்கிற இதையும் நான் உங்களுக்கு வீடியோவும் போஸ்ட் பண்ணுறேன். இது வந்து பிஜியான் கம்பெனி. ஸோ இதோட பெரிய சைஸும் இருந்தது. ஸோ எனக்கு இந்த சைஸ் வந்து ஓகே அப்படிங்கிறனால நான் இந்த சின்ன சைஸ் தான் எடுத்தேன். ஸோ நான் வாங்கின அமேசான் வந்துட்டு ஷாப்பிங் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ நான் இந்த லிங்க்கையும் வந்துட்டு உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த பேக் வந்துட்டு எப்படி இருக்குங்கிறது நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ நம்ம இது மாதிரி நம்ம கம்ஃபர்டபுளாக வாங்கி வச்சிட்டோம்னா நமக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுமாதிரி இந்த சாப்பருமே பாருங்களேன், ரொம்ப வந்து யூஸான ஒரு திங்ஸ் தான். பிளேட்ஸ்லாம் கூட நல்லா ஷார்ப்பாக இருந்தது. அதில் பாருங்கள், இதில் தாராளமாக வந்து ஒரு கிலோ கிட்ட வந்துட்டு வெஜிடபிள்ஸ் வந்து போடலான்னு நினைக்கிறேன்.
தாராளமா 1 கிலோ 1.5 கிலோ போடலாம் இதுல வெஜிடபிள்ஸ் எல்லாம். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல வீடியோல. ஸோ எல்லாமே இதே மாதிரி சைஸ்ல தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நான் இன்னொன்று கூட ஓப்பன் பண்ணி நான் காமிக்கிறேன். ஸோ நல்லா இருக்கு, ஜிப் எல்லாம் வச்சு. $270 இது ஒர்த்தபிள் தான், பரவாயில்ல. ஓகே, தாராளமாக 1-2 கிலோ கிட்ட கூட போட்டு வச்சுக்கலாம். கண்டிப்பாக வந்துட்டு இது எல்லாரும் உங்களுக்கு கிச்சனில் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்க. ஓகே, அவ்வளோதான். நான் இந்த 2 திங்ஸ் தான் வந்துட்டு அமேசானில் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ண திங்ஸை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.